நம்மளும் அவங்கள மாதிரி தானே பண்ணுறோம் அப்போ நம்மளும் அவங்க தானா கேவா இல்லை டிரான்ஜெண்டரா அதை யூஸ் பண்ணிட்டு என்ன சிம்பிளி சீட் பண்ணிட்டா நீ ஒரு பொண்ணா அப்படின்னு என்ன சொன்னான் அந்த வார்த்தை இன்னைக்கும் என் மனசுலயும் என் காதலையும் ஒழிச்சுட்டே இருக்கும் அப்பா இல்லாமல் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அவங்க நார்மல் பர்சன் கிடையாது கொஞ்சம் ஃபிசிக்கலி வந்து அவங்களால வேலைகள் வந்து சீக்கிரம் பண்ண முடியாது அப்பா இல்லாத பையன் தப்பா போயிட்டான் என்ன நீ உன் பையனை ஊர் மேல விட்டுட்டியா இந்த மாதிரி பல இச்சை வார்த்தைகள் எங்க அம்மாக்கு அது மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சாரிம்மா நானும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நீ ஒரு பொண்ணா அப்படின்னு சில பேர் என்னை வந்து ரொம்ப கேவலமாவும் ரொம்ப ஒரு துர்ச்செயலாவும் பேசினேன் இந்த உலகத்துல இருக்கிற சில பேர் முன்னாடி நான் சாதித்து காட்டியிருக்கேன் நான் ஒரு பொண்ணு மட்டும் இல்லை பொண்ணை விட மேலாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறேன் பல பெண்களுக்கு முன்னாடி வி வியக்கிற மாதிரி இன்றைக்கி நான் ஒரு மாறி நிற்கிற ஒரு திருநங்கை நான் தான் டிஷா கோவிந்தராஜ் வணக்கம் நமஸ்தே நான் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நாற்றம்பள்ளி என்ற ஒரு சின்ன ஊரில் தான் பொருந்து வளர்ந்தேன் ஆக்சுவலி வந்து சின்ன வயசில் எல்லாருமே வந்து ஒரு நார்மலான பர்சன்ஸாக தான் வளருவோம் அந்த வளரும் போது நம்ம யாருக்குமே தெரியாது இல்லைங்களா குழந்தை பருவம் அந்த பருவத்திலேயே எனக்குள்ளே நான் மாற்றத்தை பார்த்த முதல் ஸ்டெப் தான் நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு முன்னாடி வந்து அக்காங்கள்லாம் இருப்பாங்கல்ல அப்போ வந்து டான்ஸ் ஆடுவாங்க பரதநாட்டியம் அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சிலது தோணும் நம்ம ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டேன்றோம் நம்பையே அவங்கள மாதிரி ஆட மாட்டேன்றோம் நம்பியே அவங்க நம்மளையே அவங்க சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நான் நினச்சி பார்க்கும்போது அந்த டைமில் எனக்கு தெரியாத சில விஷயங்கள் தான் நான் பின்னடைவில் வந்து எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு நான் என்னுடைய அம்மா அப்பா ரெண்டு தம்பிங்க தான் இப்படி வளர்ந்து வந்த சூழ்நிலையில் நான் எயித்து ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னுடைய அப்பா தவறிட்டார் அந்த சின்ன வயசுலேயே சில அந்த காரியங்கள் அதெல்லாம் பண்ணாத கூட அது தெரியக்கூடாத வயசில் நான் பண்ணேன் அது எனக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக தான் இருக்கேன் என்னுடைய அப்பா தவறின பிறகு அம்மா தான் வந்து எங்கள் மூணு பேரையும் வளர்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆளாக்குனாங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது பட்டாசு கடைக்கு வேலைக்கு போகிறது பானிபூரி தேய்ச்சி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் தேய்ச்சி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சு ஒரு சின்ன மளிகை கடை ஓப்பன் பண்ணேன் எங்கள் வீட்டில் ஓப்பன் பண்ணி அது மூலிமா வர வந்து சின்ன சின்ன இன்கம்மை வச்சு என்ன நான் வந்து அப்போவே நான் க்ரீம் யூஸ் பண்ணுறது பொண்ணுங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அந்த நளினம் எல்லாமே எனக்குள்ளே வரும் அந்த டைமில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து படிக்கிற வரையுமே நான் பரதநாட்டியம் ஆடுவேன் பரதநாட்டியம் வந்து நான் யார்கிட்டையும் நான் கற்றுக்கல சின்ன வயசில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பொதிகை டிவியில் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து இது நடக்கும் பரதநாட்டியம் அந்த பரதநாட்டியம் பார்த்து பார்த்து ஆடி நான் என்ன நானே நான் கற்றுக்கிட்டது தான் அந்த ஒரு விஷயம் அந்த விஷயம் அப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போது எல்லா பசங்களுமே சரி என்னை பார்த்து சிரிப்பாங்க நீ என்ன பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணுற பொண்ணு மாதிரி ஆடுற அப்போ எனக்கு சீரியஸாக தெரியாது நான் இப்படி தான் போகிறேன்ட்டு அதுக்கப்புறம் என் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நான் போன இடம் தான் பெங்களூர் ஒரு வில்லேஜ் பையனாக இருந்து சின்ன வயசில் உலகம் தெரியாமல் வளர்ந்துட்டு நான் அங்கே போகும்போது அது வந்து ஒரு எல்ஜிபிடி ஹோட்டல் லலித் அசோக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பல விஷயம் விஷயங்கள் எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு அந்த பல விஷயங்கள் எனக்கு புதுசாக தெரிஞ்சாலும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு அம்மா பாசம் கொண்டுவன் அம்மாவை தான் வந்து எனக்கு எல்லாமே உலகம் அப்பா இல்லாமல் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அவங்க நார்மல் பர்சன் கிடையாது கொஞ்சம் ஃபிசிக்கலி வந்து அவங்களால வேலைகள் வந்து சீக்கிரம் பண்ண முடியாது அப்படி ஒரு விஷயத்துலேயே அவங்க வந்து நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்கணும் அப்படின்ட்டு நல்லபடியாக வளர்த்துருந்தாங்க அந்த டைம்ல தான் அவ் அங்கே வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டியுடைய காண்டரக்ட்ஸில் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில் நம்மளும் அவங்கள மாதிரி தானே பண்ணுறோம் அப்போ நம்மளும் அவங்க தானே கேவா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்துச்சு அந்த டைமில் தான் ஒரு பையன் வந்து என்ன லைக் ப்ரப்போஸ் பண்ணா எல்லாருமே வந்து நான் ட்ரான்ஜெண்டர்ஸ்னால் தெரியும் சின்ன வயசுலேயே ஸ்கூலில் சரி காலேஜில் சரி வேலை செய்கிற இடத்துல சரி அப்யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுற இடத்துல அவனுடைய கேரிங் கிடச்ச உடனே எங்களுக்கும் ஒரு பொன் மனசு தானுங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு என்னை சிம்பிளி சீட் பண்ணிட்டா நீ ஒரு பொண்ணா அப்படின்னு என்ன சொன்னான் அந்த வார்த்தை இன்றைக்கும் என் மனசிலையும் என் காதிலையும் ஒழிச்சிட்டே இருக்கும் அந்த ஒரு இதுவை நான் முன்பு உதாரணமாக நிறுத்தி பல அழுகை பல கஷ்டம் பல துயரம் தாண்டி எங்கள் அம்மா ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க அம்மா கிட்டே நான் சொன்னது எந்த விஷயமும் என்னுடைய அம்மா கிட்டே நான் பறிக்க மாட்டேன் இந்த மாதிரி நான் சொல்லும் போது உன்னால் முடியும் நீ மாறு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன்னு அவங்க சொன்னாங்க அது ஒரு மோட்டிவேஷனாக வச்சுக்கிட்டு நான் சென்னை வந்தேன் சென்னையில் எனக்கு யாருமே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வர ஹில்டன் ஹோட்டலில் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணேன் சிக்ஸ் மந்த் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல வந்து எனக்கு பொண்ணு ட்ரெஸ் கொடுங்க நான் வந்து ஒரு டிரான்ஜெண்டராக மாற போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது வந்து ஓகேன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லாமல் அப்படியே வந்து என்னை நாள் கடத்திட்டே இருந்தாங்க தாங்க இருக்க முடியும் சொல்லுங்கள் மனசுன்றது ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து யாராலே கட்டுப்படுத்த முடியாது அந்த அதே ஹில்டன் நோட்டில் ஒர்க் பண்ணும் போது தான் நமிதா மாரிமுத்து அப்படின்றவங்களை நான் பார்த்தேன் அவங்க வந்து டிரான்ஸுன்னு சொன்னாங்க எல்லோரும் டிரான்ஜென்டராக ஒரு பொண்ணு மாதிரி இருக்காங்களே பொண்ணை விட அழகாக இருக்காங்களே இதே மாதிரி நம்ம மாறணுன்ட்டு அவங்களுடைய அவங்கள கூகுளில் சர்ச் பண்ணி இன்ஸ்டா மூலிமா அவங்கக்கிட்ட பேசி அவங்க வீட்டுக்கு போனேன் அவங்களே என்னை வர சொன்னாங்க அவங்க வந்து என்ன பேத்தியாக அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள என்றைக்குமே மறக்க மாட்டேன் பாவம் பருத்திங்க நானி அவங்க மறக்கவே மாட்டேன் இன்றைக்கி அவங்க வந்து என்னை ஏற்றுக்கலைன்னா இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி இப்படி நின்றுருக்கவே இருக்கவே மாட்டேன் எங்கேயோ ஒரு மூலையில் இன்னும் ஒரு பையனாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் அவங்க மாடலிங் ஆக்டிங் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கும் அதே ஆசை ஃபஸ்ட்லேருந்தே இருந்துச்சு இருந்தாலும் அப்படி ஒரு பர்சனை உடனே நம்மளுக்கு நம்ம என்னவா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பர்சன் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உருவமா நிற்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன் என்ன வந்து டூ இயர்ஸ் ப்ராசஸ் நடந்துச்சு டிரான்ஜெண்டரா மாறு அந்த டைம்ல சொன்ன அவங்க ஒரே வார்த்தை தான் பல கஷ்டங்கள் இருக்கும் இந்த சமூகத்துல நீ ரோட்ல நடக்கும்போது கூட சீப்பா பேசுவாங்க பல இச்சையான வார்த்தைகளில் பேசுவாங்க அதை நீ பொருட்படுத்தாத நீ யாருன்னு உனக்கு தெரியும் அதை வச்சு நீ இந்த உலகத்துல வந்து நீ யாருன்னு எல்லாருக்கும் காட்டணும் நான் இப்படி மாறும்போது என்னுடைய அம்மாவை எவ்வளவோ பேர் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க அப்பா இல்லாத பையன் தப்பாக போயிட்டான் என்ன நீ உன் பையனை ஊர் மேலே விட்டுட்டியா இந்த மாதிரி பல இச்சை வார்த்தைகள் எங்கள் அம்மாவுக்கு அது மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க சாரிம்மா நானும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இது வந்து என்னுடைய ஆசைக்காக நான் மாறல என்னுடைய ஹார்மோன் சேஞ்சஸ் கடவுள் எனக்கு கொடுத்த வரும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் ஒரு ஸ்பெஷல் சைல்டு அவ்வளோதான் அதே முன்னுர் தாரணமாக நான் வச்சு டிரான்ஜெண்டராக மட்டும் மாறக்கூடாது ட்ரான்ஜெண்டராக மாறி எல்லாேருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கணும்னு நினச்சேன் மாடலிங் ஃபீல்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் அந்த ஃபீல்டு நான் போனேன் ஃபஸ்ட்டு வந்து பொண்ணுங்களுக்கான ஷோவில் ஏறினேன் மாடலிங்கில் அதில் வந்து லூசர் தான் ஃபோட்டோஜின் கவர் தான் வாங்கினேன் ஏன்னா மனம் தளர்ல கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு ஜெயிப்பேன்னு எனக்கு தோணுச்சு அது மூலியமாக தான் நான் வந்து அதுக்கப்புறம் மிஸ் பாண்டிச்சேரி லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் மிஸ் கோவாகம் ஃபஸ்ட் ரன்னர் வாங்கினேன் அது எனக்கு வந்து ரொம்ப ஃபே ஃப்ரேம் கொண்டு வந்துச்சு இந்த டிஷா அப்படின்றவங்க யாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு அந்த டைமில் தான் எங்கள் அப்பா பேர் நான் சேர்த்துக்கிட்டேன் டிஷா கோவிந்த்ராஜ் எங்கள் அப்பா என்னை விட்டு போனாலும் அவருடைய பேர் என்றைக்குமே எல்லார் மத்தியிலையும் ஒழிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் கோவாகம் ஜெயித்த பிறகு எனக்குள்ளே இன்னும் மோட்டிவேஷனாக நம்ம இன்னும் பெருசாக பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நமிதா மாரிமுத்து மது அவங்க என் நான் உனக்கு மென்டாராக இருக்கேன் நான் ஒன்று மிஸ் யூனிவர்ஸ் ஸ்டேஜ் ஏற்றுறேன் அப்படின்னாங்க இல்லை எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரியாது அவ்வளோ வாக் பர்ஃபெக்டாக பண்ண தெரியாது நான் உனக்கு எல்லாமே கற்றுத்தரேன் ஈச் அண்ட் எவ்ரி திங் எனக்கு வந்து சிக்ஸ் மந்த் அவங்க வந்து என்னை செதுக்குனாங்க செதுக்குன பிறகு நான் வந்து மிஸ் யூனிவர்ஸ் ட்ரான்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டெல்லியில் நடந்துச்சு டிசம்பரில் அதில் செகண்ட் நிரப்பு பண்ணேன் ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் இந்தியாவில் யூனிவர்ஸ் லெவலில் க்ரௌன் வாங்கிட்டு வந்த ஃபஸ்ட் திருநங்கை நான் மட்டும்தான் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாடலிங்கிறது எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா ஒரு வந்து ஹை கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் மாடலிங் பண்ண முடியும் அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும் உடம்பை நம்ம வந்து பராமரிக்கணும் அதுக்கு இது வந்து டைம் வேணும் மணி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது மாடலிங் யார் போகணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக போகலாம் நீங்கள் கருப்பாக இருங்க ஒல்லியா இருங்க குண்டா இருங்க இருங்க அது பிரச்சனை இல்லை திறமை உங்களுக்குள்ளே இருக்கா அது மட்டும்தான் வேணும் அதை பார்த்ததா நான் இப்போ எனக்குள்ள எனக்கு நமிதா மாரிமுத்து கிடைச்சாங்க என்னுடைய திருநங்கை வாழ்க்கை அப்படியே வேறு மாதிரி என் போச்சு எல்லாேருக்கும் அந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க இல்லைங்களா அதுதான் நான் ஃப்ரீ இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்து கண்டிப்பாக ட்ரான்ஜெண்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பித்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்சு நான் ட்ரைன் அவங்களுக்கு கொடுத்து நல்ல நல்ல பிராண்டில் அவங்கள வாக் பண்ண வைப்பேன் ப்ளஸ் பெரிய பெரிய மூவிஸ் நான் வந்து பொண்ணு ரோலில் நடிக்கணும் ஒரு திருநங்கை பொண்ணு ரோலில் நடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பெரிய பெரிய நல்ல ஹீரோயினாக கிடச்சாலுமே எனக்கு சந்தோஷம் கடவுள் கொடுத்த ஒரு வரமாக தான் நினப்பேன் கண்டிப்பாக நல்ல நல்ல ரோல் பண்ணணும்னு எனக்கு ஆசை அதே மாதிரி இந்தியாவில் என்ன எத்தனை லாங்குவேஜஸ் இருக்கோ அத்தனை போய் நான் ஐட்டம் டான்ஸ் பண்ணணும் ஒரு பாப்புலர் ஆகணும் டிஷா கோவிந்திர இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரிய வரணும் அது மட்டும்தான் என்னுடைய கனவாக இருக்குது ஏன்னால் வந்து நோரா ஃபாட்டே அவங்க வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாலிவுட் ஹீரோயின் ப்ளஸ் டான்ஸர் அவங்கள மாதிரி மாறணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை கனவு லட்சியம் அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் ஏன்னா நான் சர்ஜரிக்கு போகும்போது என் கையில் சிங்கிள் ரூபி கிடையாது அப்போ வந்து அம்மா கிட்டே நான் கேட்டேன் எந்த ஒரு பெத்த புள்ளையுமே வந்து ஒரு பையன் வந்து பொண்ணாக மாற ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க ஒத்துக்கவும் மாட்டாங்க என் அம்மா கிட்டே நான் கண் கலங்கி நிற்கும் போது அம்மா நான் பொண்ணாக மாறணுமா எதுக்கு மேலே என்னால் இருக்க முடியலம்மா கண் கலங்கும் போது அவங்கக்கிட்ட இருந்த சைனை இந்த எடுத்துகிட்டு போகும் அடகு வச்சு நீ மாறு கண்டிப்பாக நீ மாறு நீ சாதிப்ப நீ ஏன் போல்லை அப்படின்னு அவங்களுடைய அந்த ஊக்குவிச்ச ஒரு தான் இன்றைக்கி நான் இங்கே நின்றுருக்கேன் கண்டிப்பாக வந்து எங்கள் அம்மாவையும் சரி நமிதா மாரிமுத்து அவங்க ரெண்டு பேருமே என் ரெண்டு கண்கள் அவங்கள என்றைக்குமே மறக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து பெ பெருமை சேர்க்கிற விதமாக தான் நான் இருப்பேன் நீங்கள் டிரான்ஜெண்டராக இருங்க கேவாக இருங்க லெஸ்பியனாக இருங்க அது பிரச்சனை கிடையாது உங்களுக்குள்ளே நீங்கள் யாராக இருக்கிறீங்க டிரான்ஜெண்டர்ஸ்னால் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க பாலியல் தொழில் தான் பண்ணுவாங்க அவங்க பிச்சை தான் எடுப்பாங்க ஃப்ராடு வேலை பண்ணுவாங்க அப்படி கிடையாதுங்க ஆண்களிலும் அப்படி இருக்கிறாங்க பெண்களிலும் அப்படி இருக்கிறாங்க அதே மாதிரி தான் டிரான்ஜெண்டர்ஸும் பெற்றவங்க ஸ்டார்டிங்கில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏங்க அவங்க வந்து தப்பான வேலைக்கு போக போகிறாங்க அவங்களையும் ஒரு பொண்ணாக நினச்சி நீங்கள் ஸ்கூல் படிக்க வைங்க காலேஜ் படிக்க வைங்க நல்ல எஜுகேஷன்ஸ் கொடுங்க கல்யாணம் கூட பண்ணி வைங்களேன் தப்பு இல்லைங்களே இன்றைக்கி நான் வந்து பல பெண்கள் என்னை பார்த்து வைக்கிறாங்க எப்படிடா அப்படி மாறிட்ட எங்களுக்கு பொறாமையா இருக்குன்னு என் கூட படிச்சவங்களும் என்கிட்ட சொல்றாங்க அது எனக்கு பெருமையாக இருக்கு அது மாதிரிதான் உங்க பசங்களும் ஒரு நாள் மாறி காட்டுவாங்க நீங்க மற்றவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசிட்டுங்க பின்னாடி பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க அதுக்குன்னு நம்ம வந்து வாழ அப்படி நினச்சி இந்த உலகத்துல நம்மளால் வாழவே முடியாது நம்மளுக்கான நம்ம குழந்தை நம்ம குழந்தை தப்பான வழியில போகக்கூடாதுன்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்க பசங்க திருநங்கையாக இருக்கட்டும் லெஸ்பியனா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் ஏத்துக்கோங்க அவங்களே ஒரு ஹியூமனா மதிங்க அப்போ தான் வந்து அவங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு போவாங்க என்ன மாதிரி சாதிச்சு பல இடத்துல உங்கள் பேரை வந்து நிலநாட்டுவாங்க ஏன்னா டிரான்ஜெண்டராக மாறுறது வந்து சாதாரணம் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறேன்னா அதுக்கு வந்து பல எனக்கு பின்னாடி பல கண்ணீர் கஷ்டம் இரத்த துளிகள் எவ்வளவோ க அவமானம் அவமானம்தாங்க பெருசு என்னுடைய அவமானங்கள் தான் ஒரு ஒரு படியாக நான் மேலே வந்திருக்கேன் அவமானம் மட்டும்தான் முழுக்க என் வாழ்க்கையில் இருந்துச்சு நீயா நீ மாதிரி என்ன பண்ண போகிற அப்படி தான் போக போகிற இப்படி தான் போக போகிறேன் எவ்வளவோ பேர் கன்ஃபியூஷன் ச சம்டைம் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும் சூசைட் பண்ணிக்கலான்னு தோணும் அது தப்பு கோலத்தனம் கடவுள் கொடுத்த வரம் இது கடவுள் கொடுத்த உயிர் இது நம்ம நம்மளை நம்மளே எடுத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது நம்ம இருக்கு கடவுள் இந்த உலகத்தில் வந்து நீ எவ்வளோ நாள் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சுருப்பார் அந்த வரியும் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் காட்டினீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையுடைய ஒரு மு ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோவாக இருப்பாங்க ஏன்னா வந்து டிரான்ஜெண்டர்ஸ் ஒரு ஒரு சின்ன ஒரு அங்குலமும் செதுக்கி கஷ்டப்பட்டு தான் மேலே வராங்க டிரான்ஜெண்டர்ஸ் ஈஸியாக கேவலமாக யாரும் எடுத்துக்காதீங்க எல்லா கம்யூனிட்டிலையும் சரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம அஞ்சு விரல் இருக்குது அஞ்சு விரலுமே ஒரே மாதிரி இருக்கா இல்லை இல்லை அதே மாதிரி தான் எல்லாருமே அதே மாதிரி தான் டிரான்ஜெண்டர்ஸும் எல்லா ஒருத்தர் பண்ணுற தப்புக்கு எல்லாருமே வந்து அது ஈடு ஆக முடியாது நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பெத்த என்னை வந்து உங்கள் குழந்தையாக ஏற்றுக்கிட்டு நான் சொல்கிறத கேளுங்க இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இருந்தாங்க நான் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்துங்க அவங்களுக்கு கல்வி கொடுங்க கல்விதாங்க முக்கியம் இந்த உலகத்தில் இன்றைக்கி நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தாலுமே ஒரு மாடலிங் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது கண்டிப்பாக எனக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் அப்போ இல்லை அவ்வளோவா அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா என்னுடைய சூழ்நிலை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா அங்கே சரியான வாத்தியா இருங்க இல்லை அதனால் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் உங்கள் பசங்களை நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அவங்க நல்லபடியாக ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்தாலும் நல்ல நல்ல இப்போ கூட நல்ல ஃபீல்டில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க போலீஸாக இருக்கிறாங்க வக்கீலாக இருக்கிறாங்க இப்போ மாடலிங்லேயும் நாங்கள் இருக்கிறோம் எல்லா ஃபீல்டுலேயும் கண்டிப்பாக அவங்க வருவாங்கங்க சாதிப்பாங்க கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தையாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்